சற்றுமுன் வெளியான செய்தி என்னன்னா, பிரபல நடிகர் வீட்டில் திடீரென மரணம், அதிர்ச்சியில் திரையுலகம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் தொடர்ந்து இறந்து போய்கிட்டே வராங்க, நிறைய பேர் ரொம்ப அதிர்ச்சி அடைந்து போறாங்க. அண்மையில கூட பார்க்கணும்னா நம்ம மாரிமுத்து அவர்கள் திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இவருடைய மரணம் ஒட்டுமொத்த சின்னத்திரை பிரபலங்களையும் சினிமா பிரபலங்களையும் அதிர்ச்சியை வளர்த்து விட்டது. அதனைத் தொடர்ந்து நம்ம விஜயாண்டனுடைய மகள் வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சினிமா பிரபலங்களை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய பிரபலங்களையும் உலுக்கியது. என்ன பிரச்சனை என்ன காரணம் தெரியாமலே நிறைய பேர் இப்போ வரைக்கும் அந்த செய்தி ஊடகங்களில் தவறான வதந்திகளை கிளப்பிட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் வீட்டில் திடீரென மரணம் ஏற்பட்டது. இதனால் அந்த குடும்பமே உருகுலைந்து போங்க கொடுக்காங்க. வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த நடிகர் யார், அவங்க குடும்பத்தில் யார் இறந்து போனான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் நாசர் வீட்டில் முக்கிய நபர் காலமானார். உருகுலைந்து போன குடும்பம். தமிழ் சினிமாவில் ஹீரோ, வில்லன், காமெடி என பல கதாபாத்திரத்தில் நடித்து முக்கிய இடத்தை பிடித்தவர்தான் நடிகர் நாசர் அவர்கள். இவர் குணச்சித்திர நடிகராகவும் இருந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்திருப்பார். தற்போது நடிகர் சங்க தலைவராகவும் இருந்து வருகிறார். இவருடைய நடிப்புக்கென்றே தனி ரசிகர்கள் கூட்டம் இன்றளவு இருந்து வருகிறது. நாசர் தற்போது சினிமாவில் குறிப்பிடத்தக்க நடிகராக உயர்ந்தாலும் ஆரம்பத்தில் அவர் அப்பா ஆசைக்குத்தான் நடிப்பு பயிற்சி பெற சென்றார். அதன் பின்பு தான் நடிகராக வாய்ப்பு தேடி அலைந்தார். தன் சினிமாவில் நடிக்க வர வேண்டும் என்ற பெரிய எண்ணம் இல்லை என்றாலும், ஆனால் சூழ்நிலை தன்னை மாற்றிவிட்டதாகவும் தன் தந்தைக்கு தான் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று பெரிய விருப்பம் இருந்ததாகவும் ஒரு பேட்டியில் நாசர் அவர்கள் தெரிவித்திருந்தார். தன்னுடைய தந்தைக்காகத்தான் நான் சினிமாவிற்கே வந்தேன், அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் சினிமாவில் வாய்ப்புகள் தேடி அலைந்தேன், என்னால் எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை, நான் நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டேன். சென்னையில் ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்து சர்வராக இருந்து அந்த காசை வச்சுக்கிட்டு கூத்துப்பட்டறையில் சேர்ந்து சிறந்த முறையில் பார்த்தீங்கன்னா நான் நடிப்பு கற்றுக்கொண்டேன். அந்தளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் என் தந்தை மிக முக்கியமானவர் என்று நாசர் அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாசரின் அப்பா பாபு பாஷா 95 வயதாகும் நிலையில் நேற்று உடல்நிலை குறைவால் மரணம் அடைந்திருக்கிறார். அவர் செங்கல்பட்டில் வசித்து வந்த நிலையில் உயிரிழந்ததுக்காக இதனால் நாசர் குடும்பம் தற்போது துயரத்தில் மூழ்கியுள்ளது. இவர்களுக்கு திரைத்துறையினரும் பலரும் தங்கள் ஆறுதல்களையும் தெரிவித்து வராங்க. நம்ம நாசர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. நிறைய பிரபலங்களுக்கும் இரங்கல் செய்திகளை முகநூல் பக்கத்தில் வெளியிட்டு வந்தாங்க. அண்மையில் கூட நம்ம கார்த்திக் அவர்கள் நேரில் போய் நாசருடைய தந்தைக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் உயிரிழந்தது ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் செய்தியை வெளியிட்டிருந்தார். நம்மளும் நம்ம சேனல் சார்பாக நாசருடைய தந்தை அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.